நேர்களே வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி என் கணிதத்தில் அடுத்த செக் செக்டாருக்கு போகிறோம் பார்ட் டூன்னு வச்சுக்கோங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ஸில் இருப்பாங்க அவங்களுடைய தகுதி தராதாரம் என்ன அவங்க எந்த மாதிரியான ஒர்க் ஃபீல்டில் இருப்பாங்க எப்படிப்பட்ட நிர்வாக சம்பந்தப்பட்ட துறைகளில் பழிச்சிடக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய திறமைகள் என்ன பலவீனங்கள் என்ன இப்படி பல விஷயங்களை பார்த்துருந்தோம் அதே போல் தேதி பிறந்தவங்களுக்கு கூட்டுத்தொகையும் ஒன்றாகவே வருமானால் அவர்களை பற்றியும் நான் நிறையா விஷயங்கள் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதே ஒன்றாந்தேதியில் பிறந்தவங்களுக்கு கூட்டுத்தொகை இரண்டாக வருமானால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் இப்போ இந்த ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிறது பிறந்த தேதி ஒன்று விதியன் என்று சொல்லக்கூடியது ரெண்டு இது உதாரணமாக பாருங்கள் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இதில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பதினொன்று ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும் ஆக ஒன்று மெயின்ஸ் நம்பர் அதாவது பிறந்த தேதி ஒன்றாகவும் மாதம் அண்டு வருடத்தை கூட்டி வரக்கூடிய தகுதியை கூட்டினால் இரண்டாகவும் வரக்கூடியவர்கள் தான் ஒன்று இரண்டு காம்பினேஷன் உடையவங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒன்றாம் நம்பருக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நிர்வாகத் திறமைகள் எதையும் அத்தண்டிக்கா அதிகார தோரணையோடு அவங்கள விட்டு கொடுக்காமல் உற்சாகமாக வாழக்கூடிய அந்த தெம்பு மனப்பான்மை தான் ஒன்னாம் நம்பரோட ஸ்பெஷாலிட்டியே இதெல்லாம் அந்த ஒன்றாம் நம்பர்காரங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற போது அது கூடவே ரெண்டாம் நம்பர் சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதை அப்படி டிவைட் பண்ணிப்போங்க பாதிக்கு பாதி அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது சதவிகிதம் மனத்துணிச்சல் ஒரு ஐம்பது சதவிகிதம் ஒரு பலவீனமான எண்ணங்கள் இந்த ரெண்டையும் ஒன்றா ஓட்டி பாருங்களேன் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தைரியமானவங்க மாதிரி தெரிவாங்க அதே மாதிரி ரொம்ப கலக்கமாக பயந்து போய் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடியவங்களாகவும் தெரிவாங்க இந்த ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதிக்காரங்களை பொறுத்தளவு அநேகமானவங்க ரொம்ப ஹைட்டாக இருக்கிறத பார்க்க முடியாது சுமாரான உயரத்தில் இருப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க கற்பனை வளம் எங்களுக்கு அதிகம் இப்பொழுதுமே எங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு டிசைனை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த கற்பனைகளில் ரெண்டுமே ஒரு நல்லது வரும் கெட்டது வரும் நல்லது என்னென்னு பார்த்திங்கன்னா தைரியமாக தீரியமாக ஏதோ ஒன்று சாதித்த மாதிரி அதாவது உட்கார்ந்த இடத்துல ஒன்றுமே பண்ணாமலே எல்லாத்தையும் சாதிச்சு முடித்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பலவீனமான கற்பனை என்பது எதுவும் நடக்காத போதே ஏதாவது வந்து நடந்து நமக்கு எதாவது ஆயிடுமோன்னு பயப்படக்கூடிய கற்பனைகளும் உண்டு ஆக இப்படியான கற்பனை வளமுடையவர்களாக இந்த ஒன்று ரெண்டு காம்பினேஷன் உடையவங்க இருப்பாங்க இந்த ஒரு ரெண்டு காமிஷனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுடைய நம்பர் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனுடைய நம்பர் இந்த அஸ்ட்ராலஜிக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக கூடுகிற போது ஏற்படக்கூடியதான் அமாவாசை அப்போ இவங்களுக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு நம்பர் காம்பினேஷன் இருக்கிறதுனால வெளிச்சமான எண்ணங்களும் இருட்டான எண்ணங்களும் இரண்டரை கலந்தது போல வாழ்க்கை அமைப்புகள் இருக்கும் இவங்கள பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்க ஆரம்பிப்பாங்க அதாவது பெருவா இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதினம் மாணவியல் சாஸ்திரங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் இப்படிப்பட்ட அமைப்புகளெல்லாம் எங்களுக்கு ரொம்ப விரும்பி கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு வரும் பேச்சாற்றலோடைய இடங்களாக இருக்காங்க யாரையும் தன் கண்களால் வசியப்படுத்தக்கூடிய சக்தியெல்லாம் இந்த ஒன்று ரெண்டு நம்பர் காரங்களுக்கு இருக்கும் ஆக இந்த ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் காரங்களுடைய தொழில் வாய்ப்புகளை பார்க்குற போது நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும் ஊர் சுற்று உத்தியோகம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது நாடு நாடாக போகிறது வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிறது குடும்பத்தை பிரிஞ்சு இருந்து சம்பாதிக்கிறது தூரங்களில் போயிருந்து காசுக்காக வேண்டி குடும்பத்தை விட்டு இருந்து சம்பாதிக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஒன்று ரெண்டு காரங்களுக்கு நிறைய இருக்குதுன்னு பார்க்க முடியும் அதுபோல் இந்த ஒன்று ரெண்டு காரங்களை பொறுத்தளவு வாழ்க்கை என்பது பாதி காலத்துக்கு பின்னாடி அதாவது மொத்த வாழ்க்கை எண்பது வயதுகள் வரைக்கும் வாழப்போகிறோம் அப்படின்னா ஒரு நாற்பது வயது முப்பத்தஞ்சு வயது ஆண்களாக இருந்தால் நாற்பது வயது பெண்களாக இருந்தால் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதுகளுக்கு பின்னாடி இன்னும் சொல்ல போனால் இளமையில அனுபவிக்காததை பூரா கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறது அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுபோல் இந்த ஒன்று ரெண்டு அப்படிங்கிற நம்பர்களோட பிரசித்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு எதையாவது ஒன்று பண்ணுன்னா நமக்கு எதாவது ஒன்று கிடைக்காதா அப்படிங்கிற அதிர்ஷ்டத்தின் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த ஒன்று ரெண்டு காரங்க இருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப ஒத்துப்போகிற நம்பர்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு ஆறு நம்பரில் பிறந்தவங்க அல்லது இவங்களே கூட தன் பெயர் மாற்றத்தை கூட இப்போ எந்த பெயர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த பெயரோட மொத்த கூட்டுத்தொகை இன்சிலோட கூட்டி பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஆறு போன்ற கூட்டுத்தொகை வரக்கூடிய நம்பர்களில் உங்கள் பெயர் இருந்ததுன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு துணை செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ உதாரணமாக இதே போல் ஒன்று ஐந்து ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணமாக நீங்கள் நண்பர்கள்ட்ட பழகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்னாம் நம்பருக்கு உண்டான எழுத்துக்கள்னு சிலருக்கு ஏஐ கியூ கியூ இதெல்லாம் ஒன்னாம் நம்பரோட எழுத்துக்கள் இந்த ஒன்னாம் நம்பர் எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அர்ஜுன்னு ஒருத்தர் பழகிருந்தார் அவர் கண்டிப்பாக நல்லவராக இருப்பார் ஜான்சின்னு ஒருத்தர் கூட நண்பராக இருந்தால் நல்லவராக இருப்பார் இப்படியே அந்த ஒன்றா நம்பர் சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் தொடர்புடைய அத்தனை பேர்களும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் ஐந்தாம் நம்பர் சம்பந்தப்பட்ட எழுத்துக்களை போ பேராக கொண்டவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த அஞ்சாம் நம்பர் எழுத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தொகையான எழுத்துக்கள் இருக்குது அது நீங்கள் வந்து பேசிக்காக நியூனாலஜி புக் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் அதே போல் ஆறாம் நம்பர் எழுத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க யூவிடபிள்யூன்னு எடுத்துக்கிட்டால் ஆறாம் நம்பரில் வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த நம்பர்களில் வரக்கூடியவங்களும் உங்களுக்கு வேண்டிய நம்பர்களாக இருப்பாங்க நல்லது செய்வாங்க ஏன் உங்களுக்கே கூட பல வருடங்களாக போராடிட்டு இருக்கேன் சார் எதையுமே என்னால் சாதிக்க முடியல எனக்கு என்னன்னு தெரியல எதுவுமே கைகூடி வரமாட்டேங்குது என்கிட்ட எல்லா திறமைகள் இருக்குது நான் போய் சொல்கிறத கேட்டுட்டு போகிறோம் போற நல்லா கிளிக் ஆகிடுறான் எனக்கு மட்டும் எதுவுமே அமையலை இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தாக்கம் இருக்குமானால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய பெயர் எண்களில் ஒன்று ஐந்து ஆறு வரும்படியாக பெயர் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க தற்செயலாகவே ஒருவேளை உங்களுக்கு எட்டாம் நம்பர்லேயும் நாலாம் நம்பர்லையும் பேர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதை தயவு செய்து மாற்றிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் நாலாம் நம்பரும் இந்த ஒன்று இரண்டாம் நம்பர் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பகை நம்பர் அல்லது துரதிஷ்டத்தை கூட்டிக் கொடுக்கக்கூடிய நம்பர்கள் அதுபோல எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அந்த எழுத்துக்கள் வருகிறவர்கள் பியில் வரக்கூடியவங்க இது மாதிரி சில எழுத்துக்கள்லாம் இருக்குது அந்த எழுத்துக்களில் வரக்கூடிய பேர்கள் படைத்தவர்கள் கூட உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க ஆக மொத்தம் உங்களை பொறுத்தளவு இந்த ஒன்று ரெண்டில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஆறு துரதிர்ஷ்டமான எண்கள் எட்டு நான்கு போன்ற இந்த நம்பர்களை தவிர்க்கிற பட்சத்தில் மிக அதிகபட்ச நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு என்றைக்குமே என் கணிதத்தை பொறுத்தளவு சொல்லுகிற செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பிறந்துட்டோம் ஆல்ரெடி வளர்ந்துட்டோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் நாம் புதிய பெருப்ப பிறப்படுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இனிமே போய் புதுசா பிறந்து வந்து ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகமா யோக ஜாதகமா அமையும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதுக்கான கதவுகள் மூடப்பட்டு விட்டன இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நாம் என்ன செய்து கொண்டால் ஓரளவுக்கு நம்மை நாம் வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு பாக்குற போது இந்த மாதிரி நம்பர்களை பேர்களை மாற்றி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில் உதாரணமாக சொல்லுறோம்னா இந்த ஒன்று ரெண்டில் பிறந்தவங்க தன் பெயரை மட்டும் ஒன்று ஐந்து ஆறில் வைத்துக் கொள்வதல்ல நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு பேர் வச்சு பண்ணிட்டுருக்கிறீங்க அதிலெல்லாம் கூட இந்த ஒன்று ஐந்து ஆறு இருக்கக்கூடிய நம்பர்களில் பேர் வச்சுக்கலாம் இதில் இன்னும் கூட சில பேர் அதிகப்படியான வாழ்க்கையில் போய் என்னென்னா டெலிஃபோன் நம்பர்களை கூட அப்படி பேர் ராசிக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறவங்க இருக்காங்க அந்தளவுக்கெல்லாம் நான் போக சொல்லலாம் அதெல்லாம் தேவை உங்களுடைய தொழிற்சாலைகள் தொழில் பெயர்கள் உங்களுடைய பெயர்கள் இப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பேர் அது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை அதனால் நியூமராலஜி படி பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த ஒன்றாம் நம்பருக்கு சம்மந்தப்பட்டது எது சூரியன் ரெண்டாம் நம்பருக்கு சம்பந்தப்பட்டது எது சந்திரன் இந்த ஒன்றாம் நம்பருக்கு பகையாக இருக்கக்கூடியது இது ராகு ரெண்டாம் நம்பர் சந்திரனுக்கு பகையாக இருக்கக்கூடியது சந்திரன் ஆக இந்த ஒன்றாம் நம்பருக்கு ராகு ரெண்டாம் நம்பருக்கு சனி ஆக எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் உங்களுக்கு ஒத்துவராத நம்பர் இதுதான் இந்த புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் ஒன்று மூணு இதில் பிறந்தவங்களை பற்றி நிறைய பார்க்கலாம் பேசலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் thank mm -hmm. you